இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கை சாம்பார் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் எங்க தோட்டத்துல இருந்து முருங்கை பறிச்சுக்க போறேன். இப்போ வாங்க முருங்கை பறிக்கலாம். கீழாலே முருங்கை பிடிச்சிருக்கு, நம்ம இந்த மூணு முருங்கையை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பப்பாளி சாப்பிட்டு முருங்கை சாம்பார் செய்யலாம். கொட்டையை எடுத்துக்கலாம். ஒரு கடி கடிச்சதுக்கப்புறம் கொட்டை எடுத்து சாப்பிடுறது. சட்டி எடுத்து ரெடியா வை, வெயிடி குச்சி எடுத்து. தண்ணி ஊத்துடி. இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நம்ம பருப்பை களைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு, பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப மூடி வச்சுட்டோம், பருப்பு நல்லா வேகட்டும். இப்ப நம்ம போய் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்ப முருங்காய் கழுவி எடுத்தாச்சு, இப்ப அரியலாம் வாங்க. முருங்காய் அரைஞ்சாச்சு, நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பருப்பு வேகறதுக்குள்ளே நம்ம எல்லா காயையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு தொளிச்சிக்கலாம். அதுக்கு மூணு இருந்தா, மூணு பல் இருந்தால் போதும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைஞ்சு எடுத்துக்கலாம். பருப்பாதி வெந்துருச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே வேகட்டும், இப்படியே நல்லா வேகட்டும். இப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ எல்லாம் அரைஞ்சு எடுத்தாச்சு, நம்ம இப்போ போய் இதெல்லாம் குழம்புக்குள்ளே போடலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம முருங்காய் போட்டுக்கலாம். முருங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு, பருப்பு நல்லா வெந்துருச்சு.
இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பருப்பு வெந்துருச்சு. நம்ம இத இறக்கி வச்சிரலாம். ஐயோ இப்ப பருப்பு தாளிச்சு கொட்டிரலாம். கடாய் வச்சிரலாம். சூடு பயங்கரமாக பிடிக்கிறது. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்ப கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். மணங்கு பூண்டு போட்டுக்கலாம். இப்ப கருவேப்பில போட்டுக்கலாம். மிளகா வந்து போட்டுக்கலாம். இப்ப தக்காளி போட்டுக்கலாம். இப்ப பருப்பெல்லாம் தாளிச்சு கொட்டியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப கொத்தமல்லி தூவியாச்சு. என்ன கொஞ்சம் வெந்தனே கீழே இறக்கி வச்சிடலாம். வீட்டுல இருக்கனால போண்டா லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இனிப்பு போண்டா, இதுல கோதுமை மாவு, மைதா மாவு இதெல்லாம் சேர்ந்திருக்கோம். நல்லா இருக்குதா? ஆரட்டும். எங்க வீட்டுல லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னா சாதம், சாம்பார் குழம்பு, அப்புறம் பீட்ரூட் இனிப்பு கச்சாயம், இதுதான் எங்களோட மதிய சாப்பாடு. வாங்க இதில் இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ முருங்கைலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இனிப்பு போண்டா சாப்பிட்டு பார்க்கலாம். இனிப்பு போண்டாவும் சூப்பராக இருக்கு. இந்த காரத்துக்கு இந்த இனிப்புக்கும் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எவ்ரிடே கிரேசி டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.